செய்திகள். சிங்கப்பூரின் வரும் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தினமான நாளை வேட்புமனு தாக்கல் நிலையத்தில் அனைவரும் பாதுகாப்பான இடைவெளி விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது கட்டாயம் என்று சிங்கப்பூர் காவல்படை வலியுறுத்தியுள்ளது. நாளை முற்பகல் 11 மணியிலிருந்து வேட்புமனு தாக்கலுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் நடைமுறை தொடங்கும். வேட்பாளர்களும் உடன் செல்வோரும் முன்கூட்டியே வேட்புமனு தாக்கல் நிலையத்திற்கு செல்லும்படி நினைவுறுத்தப்பட்டுள்ளனர். நிலையத்திற்குள் வேட்பாளர்கள் முன்மொழிவோர், வழிமொழிவோர், இணக்கம் தெரிவிப்போர், உரிய அனுமதி பெற்ற ஊடகத்தினர் ஆகியோர் மட்டுமே தேர்தல் அதிகாரி அனுமதிப்பார். கிருமி பரவல் சூழலில் பொதுமக்களுக்கோ இதர ஆதரவாளர்களுக்கோ அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் அனுமதியின்றி பொதுக்கூட்டங்கள் நடத்துவதோ அவற்றில் பங்கு பெறுவதோ பொது ஒழுங்கு சட்டத்தின் கீழ் குற்றமாகும். நிலையத்திற்கு அருகில் ஆளில்லா வானூர்திகளை இயக்குவதும் குற்றம். அவ்வாறு செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டம் ஒழுங்கை அணுக்கமாக கண்காணிக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபடுவர். குற்றம் செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க போவதில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. ட்ரேஸ் டுகெதர் கருவிகளின் முதல் தொகுதி எளிதில் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ள முதியோருக்கு விநியோகிக்கப்படவிருக்கிறது. மின் இலக்க தொடர்பு முறை கொண்டிருந்த மூத்தோருக்கு இன்று முதல் அவை வழங்கப்படும். ஒவ்வொரு கருவியும் தனிப்பட்ட கியூஆர் குறியீட்டை கொண்டிருக்கும். ப்ளூடூத் தொழில்நுட்பத்தின் மூலம் இயங்கும் அது அருகிலுள்ள மற்ற ட்ரேஸ் டுகெதர் கருவிகள் அல்லது ட்ரேஸ் டுகெதர் செயலியை கொண்டிருக்கும் கை தொலைபேசிகளுடன் தொடர்பில் இருக்கும். சுமார் 25 நாட்களுக்கு அந்த தகவல்கள் கருவியில் பதிவாகி இருக்கும். நோய் தொற்று உறுதியானவருடன் அவர்கள் தொடர்பில் இருந்தும் அடையாளம் காணப்பட்டாலும் சுகாதார அமைச்சு அவர்களை தொடர்பு கொள்ளும். கருவியில் உள்ள மின்கலன் 6 முதல் 9 மாதங்களுக்கு மறு மின்னோட்டம் தேவையின்றி செயல்படும் ஆற்றல் கொண்டது. கருவியில் புவி இடங்காட்டி தொழில்நுட்பம் இடம்பெறாது, இணைய தொடர்பும் இருக்காது. அதனால் கருவியில் பதிவான தகவல்களை தொலைவில் இருந்து யாரும் பதிவிறக்கம் செய்ய முடியாது. ட்ரேஸ் டுகெதர் கருவி லேசானதாகவும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதல் தொகுதி கருவிகள் விநியோகிக்கப்படும் போது மூத்தோருக்கும் தொண்டு ஊழியர்கள் உதவி குறிப்புகளை வழங்குவார்கள். கருவிகளின் வடிவமைப்பை மேம்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சிங்கப்பூரில் பயணத்துறை தொடர்பான வர்த்தகங்கள் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து கட்டம் கட்டமாக செயல்பட தொடங்கலாம் என்று சிங்கப்பூர் பயணத்துறை கழகம் தெரிவித்துள்ளது. 13 கேளிக்கை இடங்கள் முதலில் திறக்கப்படலாம். மெரினா பே சாண்ட்ஸ், ரிசார்ட் வேர்ல்ட் சென்ட்ரா, யூனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர், சிங்கப்பூர் விலங்கு தோட்டம், ஆர்ட் சயின்ஸ் மியூசியம், சாண்ட் ஸ்கைஸ் பார்க் பார்வையாளர்கள் தளம், கரையோர பூந்தோட்டம் உள்ள பிளவர் டம், எஸ்இஏ அக்யூரியம், ஜுராங் பறவை பூங்கா, ஆற்று சபாரி, பவுன்ஸ் அண்ட் ஜீரோ லெட்டன்சி ஆகியவை மீண்டும் திறக்கப்படலாம். இருப்பினும் பெரும்பாலான இடங்களில் வழக்கமாக அனுமதிக்கப்படும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையில் கால்வாசி பேர் மட்டுமே அனுமதிக்கப்படலாம் என்று கழகம் குறிப்பிட்டுள்ளது. சுற்றுலா தலங்கள் நிர்வகிப்போரும் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்வோரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் தொடர்பில் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அவற்றை வரிசெடுத்த பிறகே நடவடிக்கைகளை மீண்டும் தொடர அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்தே பயிலும் முறை சிங்கப்பூர் பள்ளிகளில் நடைமுறையில் வழக்கமான ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் வருடாந்திர செயல் திட்டத்தில் கருத்தரங்கில் அவர் இவ்வாறு உரையாற்றினார். ஆசிரியர்கள், கல்வித்துறை தலைவர்கள் ஆகியோர் அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். 2 வாரங்களுக்கு ஒருமுறை வீட்டிலிருந்து பயிலும் நடைமுறையை பள்ளிகள் பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் தமது பேஸ்புக் பக்கத்திலும் பதிவிட்டுள்ளார். சிங்கப்பூரில் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய 2 மதுக்கூடங்கள் மூடும்படி உத்தரவிட்டிருப்பதாக சிங்கப்பூர் பயணத்துறை கழகம் அறிவித்துள்ளது. அமோய் ஸ்ட்ரீட்டில் அமைந்துள்ள அந்த மதுக்கூடங்கள் இரவு 10:30 மணிக்கு பிறகு வாடிக்கையாளர்கள் மதுபானம் அருந்துவதற்கு அனுமதித்ததாக அது தெரிவித்தது. சிக்கோ லோகோ, மூன்ஸ்டோன் ஆகிய மதுக்கூடங்கள் ஒவ்வொன்றுக்கும் 1000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. எருமி பரவலை முறியடிக்கும் ஆதரவு திட்டத்திற்கு பிந்தைய 2 கட்டம் தொடக்கத்திலிருந்து விதிமுறைகளை மீறியதன் தொடர்பில் தனிநபர்களுக்கு 19 முறை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 300 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. விதிமுறைகளை மீறியதன் தொடர்பில் வர்த்தகங்களுக்கு 4 முறை அபராதம் விதிக்கப்பட்டது. அவற்றுக்கு தலா 1000 வெள்ளியும் 2000 வெள்ளிக்கும் இடைப்பட்ட அபராதம் விதிக்கப்பட்டது. பிரதமர் லீ சியான்லூங் கெபுன் பாரு குடியேற்பாளர்களை சந்தித்து பேசினார். மே பிளவர் சந்தை உணவங்காலை நிலையத்திற்கு அவர் சென்றிருந்தார்.
நீசுன் குழு தொகுதியின் கீழ் இடம்பெற்றிருந்த கெவுன்பாறு வட்டாரத்துக்கான நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் என்றி கிவ் திரு லீயுடன் சென்றிருந்தார். கெவுன்பாறு இப்போது அது தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திரு லீயும் திரு கிவுக்கும் உணவு உட்கொண்டிருந்த சீரருடன் பேசி புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர். கெவுன்பாறு தனி தொகுதியில் 22,000 அதிகமானோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அங்கு சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சியும் களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திரு லீ சந்தைக்கு சென்றிருந்த வேளையில் சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சி உறுப்பினர்கள் சிலரும் அங்கு சென்றிருந்தனர். அவர்கள் ஒருவர் அந்த தொகுதியின் உத்தேச வேட்பாளர் திரு குமரன் பிள்ளை. இரு தரப்பினரும் சந்தித்து சிறிது நேரம் பேசிய பிறகு மக்களை சந்திக்க சென்றனர். மக்கள் செயல் கட்சி கெவுன்பாறு தொகுதிக்கான வேட்பாளரை இன்னும் அறிவிக்கவில்லை. இருப்பினும் திரு குவக் தான் அங்கு இம்முறை களம் இறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.